கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசையா 59:19 வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கடினமான சூழ்நிலையை கடந்து செல்லும் போது பிசாசானவன் வெள்ளம் போல் வந்து பலவிதமான செய்கைகளை உங்கள் காதில் அலைமோத செய்வான். இந்த வியாதியை சுகமாக்க முடியாது, நீ இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாது, உன் பிள்ளை மாறவே மாட்டான் என்று அவன் சொல்லுவான். உங்கள் எண்ணங்களில் உங்களை தோற்கடிக்கப்பட்டவராக காண்பித்தால் போதும், உங்களை தோற்கடித்து விடலாம் என்று அவனுக்கு தெரியும். யுத்தம் உங்கள் மனதில் நடக்கிறது, ஆனால் இந்த யுத்தத்தில் நீங்கள் மட்டும் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்து அந்தகார சக்திகளை அடக்கி தள்ளுவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அந்த வியாதியை உங்கள் வாழ்க்கையில் இருந்தே வெளியே துரத்துவார். தவறான நண்பர்களிடமிருந்து உங்கள் பிள்ளைகளை விலக்கி காப்பார். ஒருவனும் அடைக்க முடியாத கதவுகளை அவர் உங்களுக்காக திறப்பார். ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் எழும்பும் போது உற்சாகமாகவும் வல்லமையோடும் எழுந்திருங்கள். தேவனுடைய வழிகாட்டுதலின்படி உங்கள் மனதை செலுத்துங்கள். தடைகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் தேவன் மகா உன்னதமானவராய் இருக்கிறார். எனவே உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று பார்க்காதீர்கள், மாறாக தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்கள். வல்லமையான எண்ணங்களை சிந்தியுங்கள். அற்புதங்களுக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் சத்ரு வெள்ளம் போல் வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் நீர் யுத்தம் பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறித்து நீர் சொல்லும் வார்த்தைகள் பலத்தையும் உற்சாகத்தையும் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் வரும் சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் அதை காட்டிலும் நீர் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.